ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் மார்னிங் ஜீசஸ். ஒரு ஒரு நாளும் இயேசுவை பற்றி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு வருகிறோம். இன்றைக்கும் நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை பார்க்கலாம். ஒன்று கொரிந்தியர் முதல் அதிகாரம் 12 வசனம் சொல்லுகிறது, உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து புரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்கு சிலுவையில் அறியப்பட்டான்? பவுலின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? நீங்க பாத்தீங்கன்னா பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு, கிறிஸ்து முதல்ல பிரிந்திருக்கிறாரா? இல்ல, கிறிஸ்து உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷருக்காகவும் வந்தார். பவுல் அவங்களுக்காக சிலுவையில் அறியப்பட்டான் இல்லையே, இயேசு உங்களுக்காக சிலுவையில் அறியப்பட்டாரு. பவுலுடைய நாமத்திலேயே ஞானஸ்நானம் பெற்றீங்க? இல்ல, இயேசுடைய ஞானத்துல. ஸோ இங்க பவுல் என்ன சொல்ல வரார்னா, பவுல் இருந்த காலத்துல நிறைய பேர் வந்து நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன் பிரிந்திருந்துக்காங்க. நம்ம காலத்தில் இது ஜாதி ஆயிடுச்சு. நான் கிறிஸ்துவ நாடார், நாடார் கிறிஸ்டியன்ஸ், அப்புறம் பலவிதமான ஜாதி கிறிஸ்டியன்ஸ், நான் அந்த ஜாதியை சேர்ந்தவன், இந்த ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்து என்ன ஜாதி? அவர் ஜாதினாலே பிரிக்கப்படலை. நீங்கள் அந்த ஜாதினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீங்க? இல்லை, அந்த ஜாதியை ஸ்தாபித்தவர் தான் உங்களுக்காக சிலுவையில் அறியப்பட்டாரா? கிறிஸ்து ஒருவரே. ஸோ இதனால் ஆண்டவர் பிரிந்திருக்கவில்லை. நீங்கள் மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் ஜாதி இல்லை, நீங்கள் மேன்மையாக பேச வேண்டிய ஒரு விஷயம் கிறிஸ்து. இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இதே போல் தினமும் இயேசுவை பற்றின ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குட் மார்னிங் ஜீசஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளெஸ் யூ.